Hello viewers, welcome to Super Prime. Exercise 5.2 la question number 8 paakala. The abscissa of your point A is equal to its ordinate. Abdina solirukanga. Abscissa ordinate abdina enna? Yerkenave idella nama vandu 8th standard liye padichirukom. Inga parunga nama vandu graph la point la mark pannu nyaba irukliya. Ipa vandu for example ipa 3, 8 abindra point irukna inda first irukra point ah nama x axis la mark pannuvom inda second la irukra point ah nama y axis la mark pannuvom inda first irukku pathingala idha dhaan vandu abscissa appdinu solluvom inda second irukku pathingala idha dhaan vandu ordinate appdinu solluvom okay appa first point abscissa second point vandu ordinate அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்ற பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆப்சிஸாகவும் ஆர்டினேட்டும் ஈக்குவல் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ 3 இது 3 இருக்கும் இது 5 இதுவும் 5 தான் இருக்கும் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்ற பாயிண்ட்டு ஆனால் என்ன வேல்யூன்றத நமக்கு கொடுக்கல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி அப்படின்ற பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 units அப்படின்னு கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்றத நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ ஏன்ற பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பியும் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஆன்சரை வச்சு நம்ம ஏவை கண்டுபிடிக்க போகிறோம் வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறாங்க ஏவுடைய கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்க ஏன்ற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏன்ற பாயிண்ட்டை வந்து நான் இப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுக்கிறேன்னா அவங்க இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க ஆப்சிஸாகவும் ஆர்டினேட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லும் போது அப்போ ஒய் இருக்கிற இடத்துலையும் நம்ம என்ன போட்டுக்கலாம் எக்ஸே நம்ம போட்டுக்கலாம் ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம் ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால ஒய் இருக்கிற இடத்துலயும் நம்ம எக்ஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்ற பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க பி வந்து நமக்கு 1, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த டிஸ்டன்ஸ் வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க அதாவது ஏபி ஏபியுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 units அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு 10 போட்டோன்னா ஏவுடைய கோஆர்டினேட் என்ன அப்படின்றது நமக்கு கிடச்சிடும் ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏபியை கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம் x2 - x1 2 டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 2 பிளஸ் y2 - y1 2 நம்ம ஏபி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இதை x1 இது y1 இது x2 இது y2 எடுத்துக்கணும் x2 நேரம் இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது x1 பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்குது தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ப்ளஸ் அதே மாதிரி y2 பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்குது தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது 1 - x தி ஹோல் ஸ்கொயர் இருக்கா ஸோ இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக இதுக்கு இது ஸ்கொயர் இதுக்கு இது ஸ்கொயர்னு போடக்கூடாது ஏன்னா எக்ஸ்ன்றது இருக்குது ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் போடலாம் ஆனால் எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்ததுனால இதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும் a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a² பிளஸ் b² - 2ab நீங்கள் மாற்றி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது இங்கே போட்டு இது இங்கேயும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போடலாம் எல்லாம் கரெக்டு தான் இப்போ பாருங்க நமக்கு ஏ இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் a² சொல்லும் போது 1² வந்துடும் பிளஸ் b² சொல்லும் போது x² வரும் மைனஸ் 2 a × b ஸோ 2 கூட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ 1 × x தான் கிடைக்கும் 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2x நமக்கு கிடைச்சிடும் ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா ஸோ 1² - 1 தானே அப்புறம் ப்ளஸ் x² அப்படியே போட்டுக்கலாம் -2x இங்கே போடலாம் ஓகே ப்ளஸ் இப்போ இதுவும் அதே மாதிரி a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் தான் போட போகிறோம் ஏ இருக்கிற இடத்துல நமக்கு வந்து 3 இருக்குது பி இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ இதை எப்படி போடலாம் a² சொல்லும் போது நமக்கு 3² நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் b² சொல்லும் போது எக்ஸ் தான் இங்கே பி அப்போ x² கிடைக்கும் -2 × ab சொல்லும் போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3x இது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணும்போது 6x நமக்கு கிடைக்கும் 2 × a × b மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6x கிடைச்சிரும் ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம் இங்கே வந்திருக்க ஆன்சர் எழுதிக்கலாம் 3² - 9 ப்ளஸ் x² -6x இங்கே எழுதிக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா 2x² இருக்கா லைக் டேர்ம்ஸ் இருக்குது நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் 2x² இருக்குது இதோடைய கோஃபிஷியன் 1 இங்கேயும் கோஃபிஷியன் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2x² நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி எக்ஸ் பாருங்கள் இங்கே -2x இருக்குது இங்கே -6x இருக்குது
ஸோ இது ரெண்டுமே சேம் சிம்பிள் இருக்கிறதுனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். டூவையும் சிக்ஸையும் ஆட் பண்ணால் 8 கிடைக்கும், எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் இங்கே 1 இங்கே 9 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து வேல்யூ வந்து அவங்க 10 கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், 10 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். சரி, இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் இருக்கா, அதனால இந்த ஸ்கொயர் ரூட்டை போக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயரிங் on both sides என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த 10 ஸ்கொயர் போடணும் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² - 8x + 10, இதுக்கும் ஸ்கொயர் போடணும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். 10 ஸ்கொயர் போட்டால் நமக்கு 100 கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிறது மட்டும்தான், உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வரும், ஏன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம இந்த பக்கமே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், 0 போட்டுக்கலாம். இதை நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் ஸோ 2x² - 8x + 10 இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகும், -100 கிடைக்கும். சரி, இந்த 0 அப்படியே வச்சுக்கலாம், இந்த 2x² - 8x அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எங்கே பாருங்கள், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 90 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் வந்து மைனஸில் இருக்கிறதுனால -90 கிடைக்கும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நான் இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், இதை செகண்ட் எழுதிக்கிறேன். 2x² - 8x - 90 = 0 எழுதிக்கிறேன். இப்போ இதில் ஏதாவது காமனாக வெளியெடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் 2. ஸோ எல்லாமே வந்து நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ அதனால நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 2 போயிடும், நமக்கு x² மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி இதை 2 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 times கேன்சல் ஆகும் இல்லையா. ஸோ 4x கிடைக்கும். இது 90 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 45 கிடைக்கும், =0 போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும், நமக்கு x value கிடைக்கும். நம்ம வந்து a என்ற கோஆர்டினேட் தான் கண்டுபிடிக்கணும். இங்க xx னு எடுத்துக்கோங்க இல்லையா. சோ x value கண்டுபிடிச்சிட்டோம்னா a உடைய கோஆர்டினேட் என்னன்னு நமக்கு கிடைச்சிடும். சோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த x² உடைய கோஎஃபிஷியன்ட் 1, இந்த கான்ஸ்டன்ட்டை -45. சோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு -45 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணா நமக்கு -4 வரணும். அந்த சிம்பிளோட சேர்த்து எழுதிக்கோங்க. எப்பவுமே இந்த இடத்துல மேல பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருந்ததுன்னா கண்டிப்பா இங்க கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் மைனஸ் ஆகி இருக்கணும். சோ இன்னொரு நம்பர் வந்து நமக்கு பிளஸ் ஆகி இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -4 அப்படின்ட்டு வந்ததுனால நம்ம அந்த ரெண்டு நம்பர் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9 5 நமக்கு கிடைக்கும். ஸோ 9 5 வருதுன்னா ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும் இல்லையா. பெரிய நம்பர் எப்பவுமே இங்கே போட்டுக்கோங்க. இங்கே +5 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -45 நமக்கு கிடைக்குது. அதாவது ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ரெண்டு வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 4 பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ். ஸோ கரெக்டாக வந்துருச்சா. ஸோ இது எப்படி எழுதலாம், x - 9 x + 5 எழுதிக்கலாமா, x - 9 x + 5 = 0 எழுதிக்கலாம். இப்படி இருந்ததுன்னா =0 இருந்ததுன்னா இது =0 போடணும், இது =0 போடணும். ஓகே, ஸோ x - 9 = 0, நெக்ஸ்ட் x + 5 = 0 நமக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு x வேல்யூ தான் வேணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற -9 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு +9 கிடைச்சிடும். அதே மாதிரி நமக்கு x வேல்யூ தான் வேணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க +5 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -5 நமக்கு வரும். ஸோ இதுதான் எக்ஸுடைய வேல்யூ. ஆனால் எக்ஸுக்கு நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே என்ன வருதோ அதே வேல்யூ தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 9 வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம எப்படி எழுதலாம்னா, ஏன்ற பாயிண்ட்டு ரெண்டுமே சேமாக இருக்கணுன்றதுனால ரெண்டு வாட்டி 9 போட்டுக்கலாம். இதுவும் இருக்கலாம், இல்லைன்னா வேறு இன்னொன்று நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சதுனால நம்ம 2 கொடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னவாக இருக்கலாம், -5 - -5 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம இதுவே ரெண்டு வாட்டி எழுதணும். இதுவும் இதுவும் ஈக்குவல், ஆப்சிஸாக ஆர்டினேட் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால இதுவும் இருக்கலாம், இல்லை இதுவும் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.